பண்டி நம்ம எல்லாருமே இங்க தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சிண்டு மட்டும் அங்க தனியா பார்க்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் பண்டி ரொம்ப தூரத்துல இருக்கான் பாரு அவனையும் பேசாம நம்ம கூட வந்து இருக்க சொல்லு பண்டி சிண்டு பார்க்ல தனியா உட்காந்துட்டு இருக்கானா டேய் சிண்டு அங்க தனியா நீ மட்டும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பாடா பண்டி என்ன நான் ஜாலியா ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்கேண்ணா நீங்க எல்லாரும் பக்கத்துல தானே இருக்கீங்க இங்க யாருனா வந்து என்ன கடத்த போறாங்க எங்க வீட்ல மட்டும் நாங்க இருந்திருந்தா எங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாமே ஈஸ்டருக்கு கிடைச்சிருக்கும் என்னது ஈஸ்டருக்கு gift கிடைச்சிருக்குமா கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து gift கொடுப்பாரு ஈஸ்டருக்கு யாருப்பா கொடுப்பாங்க நான்சி உனக்கு இது தெரியாதா எப்பவுமே எல்லா ஈஸ்டருக்கும் ஈஸ்டர் பன்னி தான் வந்து எல்லா வீட்டு முன்னாடியும் எக் வைக்கும் அந்த எக்குக்குள்ள gift இருக்கும் தெரியுமா

போச்சே இந்த குழந்தைங்க வேற நம்ம வந்து முட்டை வைப்போம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்நேரம் பார்த்து பீட்டர் பன்னி வேற ஆஃபீஸ் போயிட்டான் சரி இந்த எல்லா முட்டையும் நம்மளே பெயிண்ட் பண்ணுவோம் ஐயோயோ முட்டை கடை இருக்க மாதிரி இவ்வளோ முட்டை இருக்கு இதுக்கெல்லாம் நானே பெயிண்ட் எடுக்கணுமா எல்லாத்துக்கும் நான் எப்போ பெயிண்ட் அடிச்சு எப்போ டெலிவர் பண்ணுறது நான் வேற ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இது எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிட்டு இதை ஷாப்பிங் போயிடலாம் ஒரு வளை எல்லா மொட்டுகோ பெயிண்ட் அடிச்சாச்சு எல்லையோட எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிருபா ஓகே இந்த எல்லா மொட்டையும் நான் டெலிவர் பண்ண போறேன் இந்த வீட்ல நிறைய குழந்தைங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி யாரும் பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முட்டையெல்லாம் வச்சுட்டு போயிடலாம் ஐயோ யாரும் நின்னுட்டு இருக்காங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் எல்லா முட்டையும் வச்சாச்சு இப்போ யாரும் பாக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் என்னது இது நம்ம ரிசார்ட் முன்னாடி ஏதோ வண்டி நிக்கிற மாதிரி தெரியுது ஐயோ ஏதோ ஒரு பொண்ணு என்ன பாக்குது ஏன் நான்சி உண்மையாவா சொல்ற ஒரு கார முயல் ஓட்டிட்டு போச்சா ஆமா பண்டி என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் நம்ம காட்டேஜ் முன்னாடி ஒரு கார் நின்னுட்டு இருந்துச்சு அந்த காருக்குள்ள ஒரு முயல் இருந்துச்சு ஹே கைஸ் நான் தான் சொன்னேன்ல ஈஸ்டர்க்காக முயல் குட்டி எல்லா வீட்டுக்கும் போய் இந்த மாதிரி எக் வைக்கும் இந்த எக் எல்லாத்துக்குள்ளயும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும் கம் ஆன் இங்க இருக்கிற எக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க இதுதான் ஈஸ்டருடைய ஸ்பெஷாலிட்டி நான் சொன்னப்ப நீங்க நம்பல இல்ல இப்போ உங்க கண்ணாலே பாத்துட்டீங்களா வாவ் இங்க டைனிங் டேபிள் மேல கூட ஒரு பெரிய ஜையன்ட் எக் இருக்கு மஞ்சி நான்சி என்கிட்டமோ ஆனா சொல்றது உண்மைதான் தோணுது இங்க பாருங்க ஸ்டார் கேஸ் பின்னாடி கூட ஒரு எக் இருக்கு ஹே கைஸ் நீங்க ஓட்டிட்டு வந்த காருக்குள்ள கூட இங்க ஒரு கிரீன் கலர் ஜையன்ட் எக் இருக்கு ஓ மை காட் இங்க கார்டன் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் எக்ஸா தான் இருக்கு இந்த எக் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் ஏ எல்சா எல்லாம் நார்மல் எக் மாதிரி இருந்துச்சு இந்த ஊஞ்சல்ல மட்டும் கோல்டன் கலர் எக் இருக்குப்பா நான்சி சொன்ன மாதிரி ஒரு முயல்தான் வந்து இந்த முட்டையெல்லாம் வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னா எல்சா ஆனா சொன்ன மாதிரி இந்த முட்டைக்குள்ள எல்லாம் கிப்ட் இருக்கா எல்லா முட்டையும் ஒரே மாதிரி இருக்கு ஆனா அந்த ஊஞ்சல் மேல இருந்த முட்டை மட்டும் கோல்டன் கலர்ல இருக்கு எனக்கு இந்த முட்டையை பார்க்கும் போது ஏதோ வித்தியாசமா இருக்குப்பா பேசாம இந்த முட்டையெல்லாம் தூக்கி போட்டுடலாம் பண்டி அண்ணா அந்த ஊஞ்சல் மேல தான் சிண்டு உட்கார்ந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தான் அவன் இப்ப எங்க போனானே தெரியல பண்டி அண்ணா இந்த வேற ஆளையே காணோம் ஒருவேளை பக்கத்துல போய் நம்மள ஏதாவது பயப்படுத்துறானா இல்லாட்டி உண்மையாவே அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா பண்டி தயவு செஞ்சு பேசிட்டே இருக்காம ஒவ்வொரு முட்டையா ஓபன் பண்ணி பாரு பண்டி அப்பதானே சிந்து என்ன பண்டி இது நான் நேத்து தான உன்கிட்ட நெயில் பாலிஷ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நெயில் பாலிஷ் இருக்கு பண்டி அண்ணா நான் தான் இந்த மாதிரி மல்டி கலர் பென் ஒன்னு வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அண்ணா அது எப்படி அந்த முயல் குட்டிக்கு தெரிஞ்சிச்சு ராகுல் கேட்டதும் முயல் குட்டி கொடுத்துருக்கு நான்சி கேட்டதும் கொடுத்துருக்கு இது யாரு கேட்டது உள்ள குட்டியா வந்து ஒரு ஐலைனர் மாதிரி இருக்கு பார்பியோட ரிங் எல்லாம் இருக்கு இது யாருப்பா கேட்டீங்க யாராவது கேட்டீங்களா ஓ காட் गाइस உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேத்து தான் எங்க மாம் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்பி ரிங் எல்லாம் வேணும்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் இல்லை முயல்குட்டி எப்பவுமே ஈஸ்டருக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் தான் கொடுக்கும் அதனால தான் எனக்கு பிடிச்ச கிஃப்டாக முயல்குட்டி வச்சுட்டு போயிருக்கு கைஸ் இது எல்லாமே என்னோடது தான் எனக்கே கொடுத்துருங்க ஏ நான்சி அங்கே ஒரு பெரிய முட்டையாக இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணி பாரு பண்டி இதுக்குள்ள சாப்பிடுற ஐட்டமா இருக்கு பண்டி கப் கேக் இருக்கு டோனட் இருக்கு ஐஸ்கிரீம்ஸ் கூட இருக்கு என்ன பண்டி இதை யார் கேட்டது நான்சி இன்னைக்கு காலையில் தான் சிண்டு எனக்கு கப் கேக் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான் ஆனால் கப் கேக் எல்லாம் இருக்கு இத சாப்பிடுறதுக்கு சிண்டு இல்லையே சிண்டு

வாவ் இதுக்குள்ள பார்பி போட்ட நெக்லஸ் எல்லாம் இருக்கு இத யாரு கேட்டிங்க மை காட் ரோஸ் இத நான் தான் கேட்டிட்டு இருந்தா இங்க பாத்தியா என்னோட சிஸ்டருக்கு வந்து இந்த மாதிரி பார்பி ரிங் எல்லாம் பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி பார்பி நெக்லஸ் பிடிக்கும் இத நான் தான் கேட்டேன் சிஸ்டர் பண்ணி எனக்கு தான் இத gift-ஆ கொடுத்திருக்கு थैंक यू so much பண்ணி எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பவே முடியல நான்சி கடைசியா இருக்கிற எக் இதுதான் இதையும் ஓபன் பண்ணிரலாம் இது யாரு கேட்டது பண்டி இது ஒரு கண்ணாடி பிளஸ் சீப்பை இத நான் தான் பண்டி கேட்டேன் அப்படின்னா வந்து எல்சா ஆனா சொல்றது தான் நம்ம கேட்ட மாதிரி எல்லா கிஃப்ட்டையும் ஈஸ்டர் பண்ணி வெச்சிருக்கு. நீ தான் தேவ இல்லாம முயல்கூட்டியை சந்தேகப்பட்டுட்டிருக்க. எனக்கு என்னமோ இந்த கோல்டன் கலர்ல ஏதோ வித்தியாசமான விஷயம் இருக்குன்னு தோணுது நான்சி. கம் ஆன் பண்டி நீ தான் தேவ இல்லாம சந்தேகப்பட்டுட்டிருக்க. தயவு செஞ்சு அந்த கோல்டன் எக்க ஓபன் பண்ணி பாரு. அப்பதான் உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். கம் ஆன். ஓகே வெயிட் பண்ணுங்க நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். மேல ஃபுல்லா அப்படியே கோல்டா இருக்கு என்னது இது மத்த எல்லா எக்குக்குள்ளேயும் கிஃப்ட் இருந்துச்சு இந்த எக்குக்குள்ள ஏதோ லெட்டர் இருக்கு என்ன இருக்கு நான்சி பண்டி இப் யூ வாண்ட் டு ஹெல்ப் எ ஃப்ரெண்ட் ஃபாலோ மீ நினைச்சேன் நான் சொன்னப்ப நீங்க நம்பல இல்ல இது எல்லாமே அந்த முயல் குட்டியோட வேலதான் சிண்டு காணாம போனதுக்கு அந்த முயல் தான் காரணமா இருக்கு இல்லாம முயல் மேல சந்தேகப்பட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி முயல் தப்பான வேலை எதுவுமே பண்ணாது உன் சிண்டுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு வண்டி முயல் குட்டி தான் தெளிவா என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டுருக்கல்ல இங்க பக்கத்துல தான் கேரட் தோட்டம் இருக்கு நம்ம போய் பாத்துட்டு வந்தரலாம் நான்சி அந்த அங்கிள் கிட்ட அந்த கேரட் ஃபார்ம் எங்க இருக்குன்னு நீ வழி கேட்டுட்டு வா நான்சி நான் கார் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த கேரட் தோட்டத்துல தான் சிண்டு இருப்பான் எல்லாம் அந்த முயலோட வேலையா தான் இருக்கும் நீ சீக்கிரமா வா ஏற்கனவே இருட்டாயிட்டிருக்கு வண்டி எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு

பாருங்க பன்னியோட வீடு இங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு சிண்டுவ அது இங்க தான் கடத்தி வச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் போய் இப்ப கண்டுபிடிச்சிட்டு வரேன் பண்டி நீ இங்கே காருக்குள்ள இரு நான் மேல போய் பாத்துட்டு வந்தறேன் சரியா நான் சீ நல்லா எல்லா இடத்துலயும் செக் பண்ண சிண்டு இங்க தான் என்னது இது இந்த வீட்டுக்குள்ள முயல் குட்டியையும் காணோம் சிண்டுவையும் காணோம் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு பண்டி இந்த வீட்டுக்குள்ள முயலோ இல்ல சிண்டுவோ இல்ல பண்டி அந்த பன்னி நம்மள நல்லா ஏமாத்திருச்சு எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துல தான் இங்க ஒளிஞ்சி அது எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் இன்னைக்கு என்கிட்ட தப்பிக்க முடியாது நான்சி நீ கீழ இறங்கி வா என்ன பண்றேன்னு பாரு பண்டி இங்க பாத்தியா நமக்கு கொடுத்த எக் எல்லாத்தையுமே பன்னி வந்து இங்கதான் தான் வச்சு பெயிண்ட் பண்ணிருக்கே நீங்க நினைக்கிற மாதிரி அந்த முயல் குட்டி தப்பான முயல் குட்டி கிடையாது நம்ம மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி முட்டை எல்லாம் பெயிண்ட் அடிச்சு உள்ள gift வெச்சு கொடுக்குது ஓகே பா அபடினா சிண்டு காணாம போனத பத்தி அதுக்கு எப்படி தெரியும் நீயே சொல்ல பண்டி தயவு செஞ்சு இங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க பின்னாடி பண்ணியோட கேரட் ஃபார்ம் இருக்கு அங்க எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு தெய்வ செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க

முயல் குட்டிக்கு பசிச்சிருக்கோம் நாலு கேரட்ட தோண்டி சாப்பிட்டுச்சு இதுல என்ன ரோஸ் க்ளூ இருக்கு கமான் நான்சி கேரட்ட சாப்பிட்டதா அதோட லீவ்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கணும் மண்ணு கூட ரிமூவ் ஆகல அங்க பாரு எவ்வளவு நீட்டா இருக்கு என்ன ரோ சொல்ற அப்படினா இது கடிலதா சிண்டுவ பொதிச்சு வச்சிருக்குன்னு சொல்றியா கரெக்ட் தான் நீ சொல்றது சிண்டு இங்க தான் இருக்கான் பண்டி மண்ணே வெளியில வரலன்னு சொல்றேன் அப்புறம் எப்படி இந்த இடத்துல சிண்டுவ புதைச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச பன்னி நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுது இந்த கேரட் எங்க தூக்கி போட்டுருக்கு அந்த கேரட் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சா சிண்டு இருக்கிற இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள எங்க ரோஸ் தேடுறது எனக்கு என்னமோ சுத்தமா நம்பிக்கை இல்ல ஆனா நீ சொல்றதுக்காக நான் போய் தேடுறேன் நானும் போய் தேடுறேன் அந்த கேரட்டை பார்த்த உடனே உங்களை கூப்பிடுறேன் மை காட் இங்க நிறைய லீவ்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு இந்த கேரட் எதுவுமே இல்ல எல்லாமே கிரீனா இருக்கு இந்த முயல் குட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுது ஆனால் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை சிண்டு நீ எங்கே இருக்க சிண்டு தயவு செஞ்சு பேசி எனக்கு தெரிஞ்ச அந்த முயல் குட்டி இலைய கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருக்கோம் இந்த ரோஸ் தான் தேவையில்லாம நம்ம எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கா இவ குடுத்துட்டு இருக்கிற ஐடியால இன்னைக்கு நமக்கு கேரட்டும் கிடைக்க போறது இல்ல சிண்டுவும் கிடைக்க போறது இல்ல ஒரு மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் என்னது இது ஒரு குளூமே கிடைக்க மாட்டேங்குது இந்த ரோஸ் கரெக்டா தான் யோசிச்சு சொல்லியிருக்காளா ஏதோ கேரட் தூக்கி போட்டிருக்குன்னு சொல்றா ஏய் என்னது இது இங்க எப்படி கேரட் வந்துச்சு அதுவும் சாப்பிடாம யாரோ கொண்டு வந்து போட்டு मार இருக்கு அபடினா ரோஸ் சொன்னது உண்மைதானா ரோஸ் நான்சி எல்சா அண்ணா எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க நீங்க தேடிட்டு இருக்கிற கேரட் இங்க தான் இருக்கு அபடினா அந்த முயல் கண்டிப்பா சிந்துவே இங்க தான் எங்கயாவது ஒளிச்சு வெச்சிருக்கணும் இன்னைக்கு கண்டுபிடிச்சே அந்த முயலை என்ன பண்றேன்னு பாருங்க ஏய் நான்சி சிந்து கடிச்சுடா சீக்கிரமா வாங்க அட பாவமே இந்த முயல் குட்டி எல்லாத்துக்கும் வந்து முட்டைக்குள்ள கிஃப்ட வச்சு கொடுத்துட்டு இங்க ஒரு முட்டையை ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்னா இந்த தான் சிண்டுவை ஒழிச்சு வச்சிருக்கா இன்னைக்கு இந்த முயல் நல்லா மாட்ட போகுது எல்சா அண்ணா நீ ஏதோ அந்த முயலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண இங்க பாரு எங்க கொண்டு வந்து இந்த முட்டையை ஒழிச்சு வச்சிருக்க பாத்தியா என்ன பண்டி சொல்ற இந்த பொதருக்குள்ளே இந்த முட்டை கடிச்சிச்சு அப்படினா சிண்டு இதுக்குள்ள தான் இருக்கானா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி தயவு செஞ்சு சீக்கிரமா ஓபன் பண்ணி பாரு அண்ணா பண்டி அண்ணா ஐயோ பண்டி நீ நினைச்சது கரெக்ட்டா டேய் சிண்டு

கேதா எல்லாரும் தங்கி இருக்கீங்களா அதுலயும் இந்த சின்ன பையன் தனியா இருக்கு ஐயோ இது நம்ம வீட்டுக்கு திருட வந்த अंकல் தானே நான் வேற தனியா இருக்கனே பண்டி அண்ணா நான் சீக்காய் யாராவது வெளியில வாங்க ஐயோ எங்க கிட்ட தான் வராரு என்கிட்ட ஓடிடலாமா अंकல் இங்க ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு நீங்க பண்ணா எல்லாத்தையும் பாத்துடுவாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சிசிடிவி கேமரால இல்ல என்னோட முக ரெக்கார்ட் ஆகாது நீ முதல்ல வா பண்டி அண்ணா நான் சீக்கிரம் ரோசக்கா யாராவது சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க தம்பி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதானே என்ன போலீஸ்ல மாட்டி விட்டீங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்னை விட்டுருங்க அங்கிள் அன்னைக்கு என்னென்ன பண்ணி என்ன மாட்டி விட்டீங்க உன்னை அவ்ளோ சீக்கிரம் விட்டுருவனா கொளோமா சிంటూ அண்ணா எனக்கு ஒரு டவுட் இருக்கு சிంటూ நீ இங்க தான் இருக்கேன்னா அந்த முயில் குட்டிக்கு எப்படி தெரியும் சிంటూ அக்கா என்ன கொண்டு வந்து அவ இந்த முட்டைக்குள்ள வைக்கும்போது அந்த முயில் குட்டி தூரமா நின்னு பார்த்துட்டே இருந்துச்சுக்கா அப்ப கூட அந்த திருடன் என்ன தெரியுமா சொன்னான் இந்த முயில் குட்டியா உன்ன வந்து காப்பாத்த போகுது உன்னை யாரும் வந்து காப்பாத்த மாட்டாங்கன்னு சொன்னான் அக்கா ச்சே அபடினா ਉਹ அந்த முயில் குட்டி தான்டா காப்பாத்தி இருக்கு நான் தாண்டா அதை தேவே இல்லாம தப்பா நினைச்சிட்டே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோக்கான கிவ்வே கொஷின் முயல் குட்டி சின்ட்டுக்கு முட்டைக்குள்ள என்ன கிஃப்ட் வச்சுச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து எபிசோடில் ஜெல்லி சேலஞ்சில் யார் வின் பண்ணதுன்னு கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிருந்தீங்க நேத்து லக்கி வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலக் சஞ்சு யாசி ஃபோர் நைன் ஃபைவ் த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பர்ல முடிகிறவங்க தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக பார்த்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸாக கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர்ஸ் அனுப்புங்க நீங்க எல்லாரும் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு